அதாவது அவ்வாபின் தொழுகை பற்றி கேள்வி கேட்கப்படுது. அவ்வாபின் தொழுகை என்பது மக்ரிஃபுக்கு பின்பு தொழப்படும் 6 ரகாய் தொழுகையா என்று. அதற்கு பதிலாக இது சஹி அல்ல, ஆனால் மக்ரிஃபுக்கும் இஷாவிற்கும் இடையில் நஃபீல் தொழுவது விரும்பத்தக்கது. அது 6 ரகாய்த்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி. அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு அனைத்து நேரங்களிலும் அவனிடம் திரும்புபவர்கள் அவ்வாபின் என்று அழைக்கப்படுகின்றனர். அவ்வாபின் தொழுகையை பொறுத்தவரையில் துஹா தொழுகையே அவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது துஹா நேரத்தின் வெயில் கடுமையாகும் நேரம் தொழப்படும் தொழுகை அவ்வாபின்களுடைய தொழுகை என்று அழைக்கப்படுகிறது. சுடுமணலில் ஒட்டகக்குட்டியின் கால் குழம்புகள் கரியும் நேரமே அவ்வாபின் தொழுகையின் நேரமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹி முஸ்லிம். அதாவது வெயில் கடுமையாகவும் நேரத்தில் துஹா தொழுவது, அதாவது சூரியன் உச்சத்தை அடைவதற்கு சற்று நேரம் முன்னர் தொழப்படும் தொழுகை தான் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் தொழப்படும் தொழுகையை அவ்வாவின் தொழுகை என்று கூறி வரும் ஹதீஸ் பலவீனமானது. ஆனால் அந்நேரத்தில் மூமின்கள் மகரிபுக்கு பின் சுன்னத்திற்கு மேல் அதிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு நாடும் அளவு தொழுவது விரும்பத்தக்கது, முஸ்தஹப்பாகும். மகரிஃபின் சுன்னத் 2 ரகாயத்துகள், அதற்கு மேல் அதிகமாக 2, 4, 6, 10 என எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம். மகரிஃப் மற்றும் இஷாவுக்கு இடையில் உள்ள நேரம் முழுவதும் வணக்க வழிபாடுகளுக்கான நேரம், அதில் அதிகமாக தொழலாம். அதுபோன்றே தான் இஷாவுக்கும் ஃபஜருக்கும் இடையிலான நேரம். அல்லாஹு ஆலம். இமாம் இப்னு பாஸ் அவர்களை ஃபதாவா தொகுப்பிலிருந்து மேலும் வந்து சில அடிக்குறிப்புகள் வந்து சொல்கிறாங்க. நபி அவர்கள் கூறினார்கள், இதை மொழிபெயர்த்தவர் வந்து அடிக்குறிப்பாக சொல்கிறார், அவ்வாப் அதாவது எல்லா நேரங்களிலும் பாவங்களில் இருந்து மீண்டு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனிடம் திரும்பக்கூடியவரை தவிர வேறு யாரும் துஹா தொழுகையை நிலையாக தொழுது வர முடியாது. மேலும் அது அவ்வாபின்களுடைய தொழுகையாகும். இதை வந்து இப்னு குசாமா ஹாக்கிம் அல்பானி இதனை ஹசனான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். லா யுஹாஃபிது அலா சொலாத்தி துஹா இல்லா அவ்வாபுன் வஹிய சொலாத்துல் அவ்வாபீன். இதுதான் அந்த ஹதீஸ்.